Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. Dr. A.C. Shanmugam அவர்களின் மருத்துவ சேவையை பாராட்டி ரஷ்யாவின் கர்ஸ்க் ஸ்டேட் அசம்பிளியில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட இருக்கிறது. அவரை வாழ்த்தி மகிழ்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். என்ன அறியாமே எடுத்தது போதையா ரொம்ப எனக்கு பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. உன்கிட்ட இருக்கிறதுல உன்னோட பிளஸ் என்ன நினைக்கிற? என்னோட நல்ல மனசு. எப்படி இவ்வளோ பெரிய நல்ல மனசு உனக்கு? உன்னோட பிரெஸ்ட் இது என்ன? இது இம்ப்ளான்ஸ். எப்படி உனக்கு ட்ரெஸ் சைஸ் கிடைக்குது? இந்த சைடில் மட்டும் அந்த பாட்டில் மட்டும் தனியாக ஸ்டிச்சு மட்டும் அந்த இடத்துல மட்டும். இன்னும் எத்தனை வாட்டி பேன் பண்ணியிருக்காங்க டிக்டாக்? மூணு டைம் எடுத்திருக்காங்க. கல்யாணம் பண்ணுறது பற்றி நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை. அப்போ வந்து ஏதோ மேபி மெச்சூரிட்டி இல்லாமல் வந்ததுதான் தெரியல. என்ன மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருக்கு? தனிமை அந்த எம்டினஸ்ன்றது ரொம்ப தாங்க முடியாதது. மண்டே ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருக்கும். சம்டைம் வந்துட்டு இந்த தனிமையே போதும், இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க உனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், நிறைய இருக்கு. அம்மா இங்கே பாரு. அம்மா இலக்கியா பாரு, அழாத அழாத. ஹாய் இலக்கியா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மா மிஸ் பண்றியா? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் தேர்டு படிக்கும் போதே அம்மா வந்து எனக்கு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து நான் எயித்து படிக்கும் போது செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய பிரச்சனை, படிக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வந்து சென்னை வந்தேன். சென்னை வந்து அதுக்கப்புறம் இந்த டிக்டாக் அப்படி இப்படின்னு பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கேன். அம்மா இருந்திருந்தால் நம்மளை சரியாக கைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கா உனக்கு? கண்டிப்பாக இருக்கலாம் மேபி. ஏன்னா அது நான் ரொம்ப ஒரு எனக்கு ஒரு ஏஜ் இல்லாத இதில் இறந்துட்டாங்க. மேபி இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த இதுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஏதோ எங்கள் ஊர்லேயே படிச்சுட்டு அப்படியே மேரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே செட்டில். தப்புன்னு ஃபீல் பண்ணுறியா? தப்புன்னு நான் ஃபீல் பண்ணல. அப்புறம் ஏன் வந்து நிறைய வந்திருக்க மாட்டேன்னா இங்கே இந்த இதுக்கு விட்டுருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். வீட்டில் ஃபேமிலி வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். இப்போ அப்பான்றனால அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போனனால எங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்து தான் நான் தனியாக ஓடி வந்துட்டேன். இப்போ உங்கள் சித்தி? இப்போ சித்தி இருக்காங்க. ஆமாம், சித்தி இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க. நாங்கள் மூணு பொண்ணுங்க. மொத்தம் அஞ்சு பொண்ணு. உங்கள் அஞ்சு பொண்ணு. அவங்க சித்தியோட டாட்டர்ஸ் கிட்டலாம் நீங்கள் தங்கச்சி அக்கா அந்த ரிலேஷன்ஷிப்? ஆ, அந்த மாதிரி தான் இருக்கும். பேசிட்டு தான் இருக்குல்ல? இல்லை, சின்ன சின்ன பசங்க. ஒருத்தவங்க வந்து ஃபிஃப்த்து படிக்கிறாங்க, ஒருத்தவங்க ஃபோர்த்தோ என்னமோ படிக்கிறாங்க. ரொம்ப சின்ன பசங்க. அதை நான் எயித்து படிக்கும் போது அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க. இப்போ இந்த சித்தி ஏன் அலோவ் பண்ணாங்க ஒன்று சென்னைக்கு வர? அலோ பண்ணலை. நானாக தான் வீட்டில் இருக்க முடியல. படிப்பும் எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் வந்து நிறைய பேர் வந்து கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண போனாங்க, திருப்பூர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அவங்கள பார்த்தாலும் சரி ஒர்க் பண்ணணும் நம்ம, இதுக்கப்புறம் எனக்கு படிப்பு வரல. எனக்கு ஹாஸ்டலில் தனியாக சேர்த்து படிக்க வச்சுருந்தாங்க, அங்கேயும் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால தான் நான் வந்து அவங்க கூட வந்து திருப்பூர், சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். படிப்பு ஏன் வரல? படிப்பு வரலன்னா அப்போ வந்து அப்பா வந்து சரியாக பார்த்துக்க மாட்டார். இப்போ ஏதாவது ஒன்று வாங்கணுன்னாலும் காசு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு மற்றவங்களை பார்க்கும்போது எனக்கு அதே ஒரு டென்ஷனாகவே ஆகிடுச்சு. ஐயோ இப்படி இருக்காங்களே, இப்படி நமக்கு ஒரு சோப்பு கூட வாங்கி கொடு அந்த டைமில் வந்து அந்த மாதிரி இருப்பார். குடிச்சிட்டு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்பார். எனக்கு தாட் எல்லாம் இந்த இப்படி இருக்காங்களே, நம்ம எங்கேயாவது போயிடலாம், எங்கேயாவது போயிடலாம் அந்த மாதிரி ஒரு தாட்டு தான் என்னோடய மைண்டில் இருந்தது.
நீ கோயம்புத்தூர் போக வேண்டியவ, ஏன் சென்னைக்கு வந்த? கோயம்புத்தூரில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அங்கேருந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணால் அங்கே உள்ள சம்பளம் விட இங்கே நமக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே நான் ஒர்க் பண்ணும் போது வந்து 5000 அந்த மாதிரி தான். இப்போ சென்னையில் நம்ம வந்து ஒர்க் பண்ணால் ஒரு 10,000 அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சென்னைக்கு நாங்கள் வந்து, அதுவும் ஒர்க்கு நாங்கள் பார்க்கல, இங்கே சென்னை வந்துட்டு ஏதாவது ஒர்க் கிடைக்குதான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி அவங்களோட சிஸ்டரும் யாரோ மணிலியில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க, அவங்க வீட்டில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த டைமில் தான் வந்துட்டு அவங்க சிஸ்டர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது, அதுக்கு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக கேட்குறாங்க, நம்ம போனால் ஒரு 1000 கொடுப்பாங்க இல்லை 2000 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படி நான் போனேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தியா, முதல்ல கொடுக்கணும்னு நினச்சியா? எனக்கு என்னென்னா, நான் வேலை பார்த்து ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் எனக்கு ஒரு ஏஜ் வந்து சரியாக தெரியல. இப்போ நான் ஒரு 10th படிக்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து என்னோடய உடம்புக்கெல்லாம் நான் அந்த மில்லில் வேலை பார்க்குறதுலாம் என்னால் முடியாது. இப்போ நான் பார்த்தது பஞ்சு மில்லில் வேலை பார்த்தேன். என்னோடய உடம்புக்கு என்னோடய இதுக்கெல்லாம் அங்கே வேலை பார்க்க முடியாது. அங்கே வந்து ஹீட்டாக அனலாக இருக்கும், ஒரு மாதிரி வீசிங் ப்ராப்ளம் வர மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படாமல் ஏதாவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி வேலையாக பார்த்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சரி சென்னைக்கு நாங்கள் வந்து. சினிமாவில் வர்றதுக்காக இந்த டிக்டாக் வீடியோஸ் அப்படி இல்லை. டிக்டாக் சினிமான்ற அப்போ வந்து எனக்கு சினிமாவில் வரணும் அந்த மாதிரி ஒரு தாட் கிடையாது. அதான் டிக்டாக் வீடியோ நான் பண்ணதுக்கப்புறம், அது ரீச் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லும் போது ஓகே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணேன். எதை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னு நம்பினேன்? ஏன்னா இப்போ எனக்கு நான் டிக்டாக் வீடியோ பண்ணுறேன்னா அதுக்கு வியூஸு லைக்ஸு நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ எனக்கும் வந்து ஒரு மைண்டில் வந்து விரும்புகிறாங்க சினிமாவில் பார்க்கவும் இஷ்டப்படுவாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். பட் அந்த நேரத்தில் உனக்கு தெரியலையா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்போசிங்காக இருக்கும், அதனால தான் நம்மளை விரும்புகிறாங்க அப்படின்றது உனக்கு யாரும் சொல்லலையா? அது எனக்கு உனக்கு புரியலையா? எனக்கே தெரியும், புரியும். நான் வந்து அப்படி ஃபஸ்ட்டு நான் வீடியோ பண்ணும் போது ஒரு சாரி போட்டுட்டு நார்மலாக ஒரு வீடியோ தான் பண்ணேன். அப்போல்லாம் டப்ஷ்மாஷி மியூசிக்கலி அந்த மாதிரி இருந்தது, அதுலேயும் பண்ணிகிட்டு இருந்தேன். லேட்டஸ்ட்டாக டிக்டாக் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய வலைதளமாக இருந்ததுனால இது ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் ஒரு சாரி கட்டிவிட்டு அப்படி தான் நான் வீடியோ பண்ணியிருந்தேன், அதுக்கு லைக் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்தது. அப்புறம் நான் அது மறுபடியும் இன்னொரு டைம் அடுத்த நாளும் சாரி கட்டிட்டு வீடியோ பண்ணேன், அதில் லைட்டாக சாரி வந்து கொஞ்சம் இப்படி இருக்குமோ, அது என்ன அறியாமே எடுத்தது தான். அதுக்கு வந்து வியூஸு லைக்ஸ் அதிகமாக போகும்போது சரி ஓகே. அப்போ வந்து என்னை கைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, நான் மட்டும் தனியாக தான் இருந்தேன். ஏன் நான் என்னோடய லைஃப்பை நான் எப்படி சூஸ் பண்ணணும், நான் தான் என்னோடய லைஃப்பில் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலமையில் இருந்தேன். அப்போ சரி நமக்குன்னு யாருமே இல்லை, நம்ம பண்ணுறனால ஒன்றும் தப்பு கிடையாது, நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்றனால தான் அந்த கிளாமரை சூஸ் பண்ணி அப்படி வந்துட்டேன். ஸோ இந்த லைக்ஸ் வருது, இது என்ன ஒரு போதையா? இத்தனை லைக்ஸ் நமக்கு, அத்தனை லைக்ஸ்ன்ற மாதிரி, அது என்ன ஒரு போதை மாதிரி ஏதாவது தோணுதா? போதை மாதிரி தோணலை, இவ்வளோ பேர் நம்ம விரும்புகிறாங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுதான் போதை, அதுதான் ஸ்டார்டம்ன்ற ஒரு போதை, அது ஒரு ஹாப்பினஸ் மாதிரி, அந்த ஹாப்பினஸ் தான் போதை. அதுக்கப்புறமா ரொம்ப ஓவராக பண்ண மாதிரி உனக்கு தோணலையா? அது தோணுச்சு எனக்கு. எனக்கு உன்ட்டு என்ன பிடிச்சதுன்னா, அதுவும் தோணுச்சுன்னு சொல்றது பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. என்னை மட்டும் பர்டிகுலராக வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது, இதே இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆக்ட்ரஸே வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிளாமரால போஸ்ட் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு நைஸ் க்யூட்டு க்யூன்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் போட்டினா வச்சுக்கோங்க, ஏன் உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஏன் இப்படி அவுத்து போட்டு ஆடுற, அவங்க வீட்டில் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. இது இதுக்கும் இதுக்கும் இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த கேள்வி கேட்கறது யாருன்னு நினைக்கிறேன், ஆண்களா பெண்களா? ரெண்டு பேருமே அதிகமாக இருக்கிறது பசங்க தான் நினைக்கிறேன். உன்னை எத்தனை வாட்டி பேன் பண்ணியிருக்காங்க டிக்டாக்? என்னங்களா, என்னோட ஐடி எடுத்திருக்காங்க கேட்குறீங்களா? மூணு டைம் எடுத்திருக்காங்க. மூணு டைம் திருப்பி திருப்பி நீ திருப்பி வேறு ஐடி போட்டு வந்தேன். ஒரு வாட்டி நம்மளை அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாங்கன்னா திருப்பி வந்து நம்ம கிரியேட் பண்ணி போகிறது, அது உனக்கு சங்கடமாக இல்லையா? கஷ்டமாக இருந்தது, ஆனால் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா நான் மட்டும் பண்ணலையில்ல, அதில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் டிக்டாக் ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து அந்த டிக்டாக் பேன் ஆகிற வரைக்கும் ஒருத்தவங்க வந்து கிளாமராக வீடியோ பண்ணிட்டுருக்காங்க, நிறைய பேர் அந்த மாதிரி. ஆனால் அவங்களெல்லாம் பேன் பண்ணாமல், இது வந்து பேன் பண்ணுறதுன்னா டிக்டாக்காக இருந்து பேன் பண்ணுறது கிடையாது, இவங்க வந்து அதை என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் அதை ஒன்று பண்ணுவாங்க. அது பண்ணி தான் ஒரு 50 பேர் 100 பேர் அதை ரிப்போர்ட் பண்ணி தான் வந்து ஐடி போடுறது. அந்த 100 பேர் இது வந்து இவங்களாம் செட்டப் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ 100 பேர் சேர்ந்து இவ ஐடியா இது பண்ணுவோம், ஐடி போயிடும் அப்படின்ற மாதிரி. இந்த இதுக்காகவே நீ வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த டிக்டாக் பண்ணுவேன், இதுக்காகவே மேக்கப். எங்கேருந்து இந்த சாங் இங்கே பிடிக்கிற? நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டேன் இந்த சாங்ஸ் எல்லாம் வந்துருக்கும் போது. அந்த படமே கூட நான் பார்த்துருக்க மாட்டேன். நான் வந்து கிளாமர் சாங் அப்படி இப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி கிளாமர்னு நினைக்கிறேன், ஏன்னா அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அந்த அந்த ஒரு வீடியோவில் வந்து ரீச் ஆச்சு இல்லை, அதுக்கப்புறம் வந்து அந்த அடுத்தடுத்து நான் கிளாமர் அந்த மாதிரி வீடியோ பண்ணும் போது அது அப்படியே ரீச் ஆகிட்டே போனேன். இங்கே தைரியம் துபாய் போகிறது,
சென்னை வந்துடுறது. ஒரு வால்பாறை பொண்ணு, ஒன்றும் தெரியாத குழந்தை, எப்படி இந்த தைரியம், எதை நோக்கி இந்த பயணம்? சின்ன வயசுலேருந்தே தனியாக இருந்திருந்து நான் பழகிட்டேன். ஏன்னா அம்மா இல்லை, அதுக்கப்புறம் ஹாஸ்டலு, அதுக்கப்புறம் வேலை பார்த்ததும் தனியாக, அதுக்கப்புறம் சென்னை வந்ததும் தனியாக, அங்கே துபாய் போனதும் தனியாக, இப்படி எல்லாமே தனியாக தனியாக இருந்திருந்து எனக்கு அந்த ஒரு கட்ஸ் வந்துச்சு. பெஸ்ட் ஃப்ரெண்டுனா யாருன்னு சொல்லுவேன்? பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த அளவுக்கு சொல்கிறக்கு யாரும் கிடையாது. நமக்காக யாராவது வேணும்ல? லைஃப் போகிறது அப்படியே போகட்டும் அப்படின்ட்டுருக்க. நான் எதுவும் இப்போ வரைக்கும் பிளானும் பண்ணலை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டாவது சினிமா மேலே ஒரு ஆசை, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே எனக்கு இப்போ எப்படி எல்லாம் எல்லாமே தேடி தேடி போய் எல்லாம் கைவிட்டு தான் போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ, கூப்பிட்றாங்களா போகலாம், படத்துக்கு கூப்பிட்றாங்களா போகலாம் இல்லையா ஓகே அப்படின்ற மாதிரி மைண்ட் தாட் கொண்டேன் நான். கல்யாணம் பண்ணுறது பற்றி நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை. இப்போ என்ன வயசாகுது? 25. எப்போ பண்ணிக்கலான்னு இருக்க? கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை, தெரியல. என்ன இல்லை, இதான் இப்போ இப்போத்துக்கு ஐடியா இல்லைன்னு. அதனால எப்போ பண்ணிப்பேன்னு கேட்டேன். லவ் பண்ணியா? அதெல்லாம் சின்ன வயசில் பண்ணேன். இப்போ இல்லை, படிக்கும் போது அந்த மாதிரி ஸ்டேஜில் லவ் பண்ணேன். இப்போ உள்ள லவ் எதுவும் இல்லை. ஏன் இப்போ தானே லவ் பண்ணோம், படிக்கும்போது லவ்? இப்போ எனக்கு யாரு மேலேயும் லவ் வரல. அப்போ வந்து ஏதோ மேபி மெச்சூரிட்டி இல்லாமல் வந்ததுதான் நினைத்தல. என்ன மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருக்கு? 25 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லை, அதனால என்ன மெச்சூரிட்டி வந்திருக்கு தெரியல. ஆனால் இப்போ லவ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப் வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஏமாந்துருக்கியாம்மா? ஏமாந்துருக்கு. அது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய இஷ்யூவாச்சு. அந்த நான் இன்டர்வியூவில் சொன்னது ரொம்ப வைரல் கூட ஆச்சு. இருக்கு, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போவும் அந்த மாதிரி நடக்குதா? இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு போகிறது இல்லை. ஏதோ வருதா அப்படின்ற மாதிரி இருக்கேன். வந்தால் நான் விடுறது இல்லை. சரி, வந் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அதை பற்றி பேசி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணுறாங்களா? இல்லை, இப்போ அதெல்லாம் இல்லை. அதுக்கு இடையே அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வேறு எதுவும் மூவி சான்ஸ் எதுவும் வரல. உங்ககிட்ட இருக்கிறதுல உன்னோட ப்ளஸ் என்னன்னு நினைக்கிறேன்? ப்ளஸ் என்னோட நல்ல மனசு. அது எப்படி இவ்வளோ பெரிய நல்ல மனசு உனக்கு? தெரியல, என் கூட பழகுனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எந்த மாதிரி கேரக்டர்னு. மற்றபடி வெளியில் பேசுகிறவங்கள நினச்சி நான் வெளியில் நிறைய பேர் பேசுவாங்கச்சா, நான் நம்ம என்னடா இப்படி இருக்கோம், இவங்க வந்து இவ்வளோ ஈஸியாக பேசிட்டு போகிறாங்கன்னு நினைப்பேன். பட் அப்படி கிடையாது, நான் வந்து நிஜமாகவே என் கூட பழகுனா மட்டும்தான் தெரியும் நான் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு. சரி, நான் இப்போ கேட்டது உங்களோட உடம்பு உறுப்பில் கண் முக்கு வாய், அதில் எது உன்னோட பெஸ்ட்டு? அது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நானே இல்லைடா, நமக்கு ஒன்று பிடிக்கும்ல. இப்போ என்ன கேட்டால் என் கண் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அப்போ உனக்கு அந்த மாதிரி உன்னோட உடம்புல என்ன பிடிச்சிருக்கு? எனக்கும் என்னோட கண் தான் பிடிக்கும். கண் பிடிக்கும். சரி, இந்த உன்னோட பிரெஸ்ட் இது என்ன, இது இம்ப்ளான்ட்ஸா? அந்த மாதிரிலாம் இல்லை. இது எங்கள் ஃபேமிலி ஜென்ரேஷன்லேயே அப்படி தான். எங்கள் அது அப்படி சொல்லக்கூடாது, பட் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே, எங்கள் பாட்டிக்கு எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். உடம்பு அவங்களுக்கு வந்து ஒரு சைஸில் இருந்தாலும் அது வந்து ஒரு சைஸில் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குமோ ஒழிஞ்சு, இது வந்து இன்ஜெக்ஷன் போட்டோ இல்லை டேப்லெட்ஸ் எடுத்தோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை. நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன் இது தான், இன்ஜெக்ஷன் போட்டிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப்பில். ஒரு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிஜமாக கொஞ்சம் உன்னோட உடம்புக்கு இது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது. அந்த அளவுக்கு நான் ஏதோ இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கிறேன். ஐயோ, ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். போனால் போட்டு இருந்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டு வச்சுக்கிற. சரி, கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எப்படி உனக்கு ட்ரெஸ் சைஸ் கிடைக்குது? ட்ரெஸ் சைஸு கிடைக்குமே. நான் போய் அங்கே சப்போஸ் அந்த இப்போ நான் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸாக அந்த சைஸில் இல்லைன்னா எடுத்து ஸ்டிச் பண்ணிவிடுவேன். இப்போ எனக்கு 52 சைஸு இல்லை 48 ட்ரெஸ் சைஸ் வாங்குகிறேன். என்னோடய எனக்கு ஷோல்டர் எல்லாமே, என் பிரெஸ்ட்டு என்னோடய ஷேப் ஒரு மாதிரி, உனக்கு இடுப்பு கைக்குள்ள குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இப்போ பிரெஸ்ட்டுக்கு மட்டும்னா ட்ரெஸ் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால தான் நான் கேட்டேன். ஸோ நீ வேறு ஏதாவது ப்ராண்டில் பார்த்துட்டு அதை போய் நீ வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துருப்பீன்னு. இல்லை, மோஸ்ட்லி வந்து ஸ்டிச் பண்ணுறது கம்மி தான். நான் வந்து இந்த சைடில் மட்டும் அந்த பார்ட்டில் மட்டும் தனியாக ஸ்டிச்சு மட்டும் அந்த இடத்துல மட்டும் பிரித்து விட்ருவேன். மேபி அதனால எனக்கு போடுறதுக்கு ஃபிட்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து துபாய் டான்ஸ்க்காக வாங்கினியா? இல்லை இல்லை, இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். இப்போ துபாய் டான்ஸ்லாம் போகிறது இல்லையா? இப்போ போகிறது இல்லை, துபாய் போகிறேன். பட் ஆனால் போயிட்டு ஒரு 5 டேஸ் அந்த மாதிரி சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன். டான்ஸ் மார்க் போகிறது இல்லை. நம்ம சிஸ்டர்ஸ் அவங்க ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கேட்பாங்க, என்னது இது இப்படி பண்ணுறாவ, நான் எப்படி தலையெடுத்து சுற்றுறது, அவங்கள்ட்டலாம் பேசி அந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியா?
அவங்களுக்கு மேபி தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்பா கிட்ட பேசுறது. நான் சொல்லிட்ட பேசும்போதே நான் பேசுறது யார்ட்டி சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ டெய்லி நான் ஃபோன் பண்ணலன்னாலும் பண்ணிட்டு வர பண்ணிட்டு என்ன பண்ணுற இது பண்ணுற எதுவும் ப்ராப்ளம்ல மாட்டாமாரு முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் விட்டுட்டு வா நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்லாம் கூட சொல்லுவார். இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் நான் சேஃபாக தான் இருக்கேன் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி தான் டெய்லி சொல்லிட்டுருப்பேன். அந்த தனிமை அந்த எம்டினஸ்ன்றது ரொம்ப தாங்க முடியாதது. முடியாது. சம்டைம் வந்து எப்படி சொல்கிறது ஏண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ரொம்ப ஒரு மாதிரி மண்டை ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருக்கும். சம்டைம் வந்துட்டு இந்த தனிமையே போதும் இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். தனிமையை பற்றி சொல்லு. தனிமைனா இப்போ நான் சம்டைம் ஃபீல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வர டைமில் வந்து நானே தனியாக சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்கு நாய்க்கெலாம் சாப்பாடு வச்சுட்டு நானே இருப்பேன். பட் அந்தமாரி டைமில் தான் வந்துட்டு ஃபேமிலியோடு இருந்துதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். நம்ம ஏண்டா இருக்கும் அப்படின்ற வரைக்கும் ஒன்று தோணுச்சுன்னு சொன்னேன் தனிமையால். அது அந்த மாதிரி தோணும்போது நீ என்ன பண்ணுவேன்? அப்போ கூட வந்து நான் ஃபோன்லலாம் பேசுகிறது ரொம்ப கம்மி தான். பெருசாக இப்போ யாராவது நான் பார்த்தா கூட எனக்கு அவங்கக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கிறேன். ஏன்னா அப்படி தனியாகவே இருந்திருந்து அது அப்படியே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க உன்னை துரோகம் பண்ணியிருக்காங்களா? ம், அதனால தான் ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் நினைக்கிறியா? சூசைட் பற்றி என்ன நினைக்கிறேன்? சூசைட் பற்றி அது நான் லைஃப்லேயே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு டைம் மட்டும் நான் அந்த விஷயத்தை பண்ணணும்னு நினச்சேன். அது இதுக்கப்புறம் அதை பண்ணக்கூடாது, அதை ட்ரையும் பண்ணிட்டா இதுக்கப்புறம் அதை பண்ணவே கூடாதுன்னு. ஏண்டா, ஏன் அப்படி நினச்சேன்? இப்போ நிறைய இஷ்யூ போன டைம் கூட நிறைய இஷ்யூலாம் நடந்தது பார்த்துருப்பீங்க இந்த லாக்டவுன் டைமில். அதனால் ரொம்ப எல்லாமே வந்து அப்போலாம் வந்து அதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு அது என்ன ஏதுன்னே தெரியாமல் வந்துட்டு சடனாக வந்து அப்படியே பே தனியாக இருக்கல்ல. ஸோ திடீர்னு அந்த மாதிரிலாம் தாட் வந்துடும். அது ஒரு ஷைத்தானது, அந்த மாதிரி தாட் வந்துடும். ஃபஸ்ட்டெல்லாம் வராது, ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக வந்து அந்த மாதிரி அடிக்கடி வந்தது. இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, காட் பிளெஸ் யூ. ப்ளீஸ் என் நம்பர் எடுத்துக்கோ, எனக்கு கால் பண்ணு, சரியா? என்னடா ஓய், ஏம்மா? அம்மா இங்கே பாரு. அம்மா இலக்கியா பாரு, அழாத அழாத, இந்த தண்ணி குடி. நான் பார்த்துட்டே இருக்கேன். சரி சரி. இவ்வளோ இவ்வளோ சீக்கிரம் பிரேக் டவுன் ஆகிட்ட, அழுதுடுற. இனிமே நான் இருக்கேன், உன்னை வச்சு எனக்கு வந்து ஃபேம் வேண்டாம், சரியா? எனக்கு உன்னை விட பெரிய ஃபேம். அதனால் இப்போ அது மாதிரி சிரிச்சிட்டே பேசு. அதனால் நான் இருக்கேன்னு நினச்சிக்கோ. வெறும் இலக்கியா? இலக்கியா. ஆ, அப்படின்னா என்ன அர்த்தம்? தாத்தா வச்சாங்கன்னு சொன்னாங்க, தெரியல. நான் அது பெருசாக இலக்கியம் அப்படின்ற மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது சுத்தமான தமிழ் பேருன்னு சொல்கிறாங்க கேட்குற இடத்துல. சரி, இப்போ இத்தனை நாள் வந்து நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஏதோ நல்ல நிலமையில இருக்க, பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கியா? அதுதான் சொல்கிறேன், கையில் இருந்தால் செலவாயிடுன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஜுவல் அந்த மாதிரி எடுத்துருவேன். பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால செலவாயிடும் இல்லை ஏதாவது இதாகிடும் அப்படின்றனால ஜுவல் அந்த மாதிரி எடுத்து வச்சிடும். பெட்ஸ் ஏதாவது வளர்க்குறியா? ஆமாம், ஒரு டாக் வந்து வளர்க்கு. என்ன டாக்? சிட்ஸோ. நான் எதுவும் பண்ணல, அதனால அவங்க யாரும் வந்து என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி கிடையாது. இல்லை, இது வரைக்குமே வந்து உன் உடம்பு உன்னோட இஷ்டம், நீ காமிச்ச நீ டான்ஸ் ஆடின அதெல்லாம் உன் இஷ்டம். உனக்கு இஷ்டம் இருந்தால் பாரு, இல்லைன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இரு. பார்க்கறது பார்த்துடுறீங்க, ரசிக்கிறது ரசிச்சிட்றீங்க, அசிங்க அசிங்கமாக கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க, லைக்ஸும் நீங்களே போடுறீங்க. ஸோ இது இந்த உலகத்தை நான் பார்க்குற விதம் வேறன்னா, நீ எப்படி பார்க்குற இதெல்லாம்? சம்டைம்ஸ் உனக்கு வந்து கொதிச்சு எழுந்துடணும் போல இல்லையா? இருக்கும், அப்படியே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், வேறு வழி இல்லாமல். இந்த கண்ட்ரோல் தான் உனக்கு இந்த அழுகை. எவ்வளோன்னு அழுத்தம் வச்சுப்பேன், எவ்வளோ வச்சுப்பேன், ஃபைட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு
இங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு ஆப்போசிட்டாக நீ வர, நீ காமிக்கிற, உனக்கும் நனக்கும் ஃபைட்டு, வா யார் வீடியோ நிறைய போகுதுன்ற, இது ஃபைட்டு. ஆனால் என்னை பார்த்து நீ ரசிச்சுட்டு எனக்கு லைக்கும் போட்டு தூண் காரி துப்புற மாதிரி கமெண்ட்டும் கொடுத்தா நீ எப்படி எனக்கு வந்து நான் உன் கூட ஃபைட் பண்ணுறது? இப்போது இதுதான் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது, புரியுதா? ஸோ நீ ரொம்ப போல்டாக இருக்கணும். கண்டிப்பாக சினிமாவில் வருவேன், அதுக்கான முயற்சி நீ எடுக்கிறியோ இல்லையோ இனிமேல் நான் எடுப்பேன். ஸோ இது கொஞ்சம் நீ அந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கணும். முக்கியமான கேள்வி என்னென்னா, உனக்கு லைஃப்பில் இந்த விஷயத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் மறக்கவே முடியல அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போது பர்டிகுலராக வந்து ஒரு 4 இயர்ஸில் நடந்த இஷ்யூஸ்னால் இந்த என்னோட பேரில் வந்து இதெல்லாமே மறக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சில டைம் அது எப்படினாலும் எல்லாரும் யாரும் மறக்க மாட்டாங்க, ஏன்னா சம்டைம் பார்க்கும் போது அதை கேட்பாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் கேட்குறாங்க, அது என்னால் மறக்கவும் முடியல. அது அதை சம்டைம் அதை யோசிச்சுட்டே இருப்பேன், சரி நம்ம எதுக்கு இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து இந்த மாதிரி பேர் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது எப்பவுமே. அப்படின்னு ஏன் வருத்தப்படுறேன் சொல்லும் போதில் ஒரு 3 இயர்ஸ் தான் இந்த இஷ்யூலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இதிலிருந்து என்னால் மீண்டு வரக்கே வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஏதோ இந்த ஒரு வருஷத்தில் இந்த 1 வருஷமாக தான் நான் வந்து எதுவுமே திங்க் பண்ணாமல் கொஞ்சம் ஏதோ ஃப்ரீ மைண்டடோடு இருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து இதே நினச்சி நினச்சி எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நான் ஒரு ஃப்ரீ மைண்டுக்கு வரக்கே அது 2 வருஷம் ஆச்சு. அதை அதுக்கு இடையில தான் அந்த இந்த டிசிஷன், அதாவது உன்னோட மார்பகங்களை காட்டி நீ எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கிட்ட இந்த உனக்கான இந்த பேர், வளர்த்துக்கிட்ட பேர் தப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறியா? தப்பான முடிவு அப்படின்னு நினைக்கிறியா? தப்பான முடிவுன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் அது பண்ணும் போதே யோசிச்சு தான் பண்ணேன். எனக்கு ஏன்னா இது வந்து யாருமே பண்ணாதது ஒரு விஷயம் கிடையாது. ஓகே இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, ஓகே நம்ம ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டாக ஆகலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் மட்டும்தான் நான் அப்படி பண்ணது ஒழிஞ்சு, இப்போ நான் என்னை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஒரு வீடியோ பண்ணும் போதோ அப்படிங்கும் போது மட்டும்தான் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நான் பண்ணுவேன். ஆனால் என்னால் வெளியில் மற்றவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி என்னால் அந்த ட்ரெஸ் போட்டு நிற்க முடியாது. அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ தெரியல. ஆனால் நான் வந்து இப்போ ஒரு 4 பேர் இப்போ நிற்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி என்னால் அந்த கிளாமர் ட்ரெஸ் போட்டு நிற்க முடியாது. அன்றைக்கி ஆனால் இப்போ வருத்தப்படுறேன். இப்போ வருத்தப்படுறேன்னா இதில் இதில் நடந்த இஷ்யூஸ்லாம் நினச்சி வருத்தப்படுறேன். ஆனால் அந்த முடிவு எடுத்ததுக்கு நான் வருத்தப்படல, இந்த மாதிரி கிளாமராக பண்ணுறதுக்கு வருத்தப்படல. ஆனால் உண்மையில் ஒரு விஷயம் சொல்லட்டா, எல்லாருமே கிளாமர் ஆர்டிஸ்ட் ஆகிட முடியாது. அதே மாதிரி எல்லாருமே வந்து ஸோ கரெக்டான டைமில் தான் வந்திருக்க. இனிமேல் உனக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் இந்த வருஷம். ரொம்ப நன்றி. உனக்கு என்ன தெரியுமா இப்போ பிரச்சனை? உனக்கு யாரையுமே நம்ப முடியல, நீ பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்க. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நான் இருந்திருக்கேன், அதனால தான் என்ன வந்து எனக்கு வந்து உன் கண்ணு பார்க்கும்போது அதில் நிறைய குழப்பம் தெரியுது. நம்மளோட ஆடியன்ஸ், நம்ம கலாட்டா வியூவர்ஸ் எல்லாருமே உனக்காக ப்ரே பண்ணுறோம், கண்டிப்பாக ப்ரே பண்ணுவோம். ஏன்னா ஆஃப்டர் ஆல், ஆஃப்டர் எவ்ரி திங், நீயும் எங்களை மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான். யாரும் பண்ணிடாத தப்போன்னு நீ பண்ணிடல, சரியா? ஸோ ரெக்ரெட்ஸ்லாம் வேணாம், செம்ம ஜாலியாக இரு. இந்த வருஷம் உனக்கு சக்ஸஸ் காத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ எனிவே தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. என்னோடய பாரமே குறைச்ச மாதிரி இருக்குது. தேங்க்யூ. சரிம்மா, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இயராக கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுனீங்க, நிஜமாகவே நான் இவ்வளோ நாள் யார்ட்டையுமே சொல்லி என்னால் அந்த என்னோடய கஷ்டத்தை ஷேர் பண்ண முடியல. இவ்வளோ தூரம் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க, ரொம்ப என்னோட பாரமே குறைஞ்ச மாதிரி. Mummy's Choice, Udayam Varna Dhotis and Shirts for Men and Kids. டாக்டர் ஏசி சண்முகம் அவர்களின் மருத்துவ சேவையை பாராட்டி ரஷ்யாவின் கர்ஸ்க் ஸ்டேட் அசம்பிளியில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட இருக்கிறது. அவரை வாழ்த்தி மகிழ்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ₹40,000